அவனுடைய சரீரத்தை ஆலிங்கனம் பண்ணிட்டு அப்படின்னு சொன்ன உடனேயே ஃபர்ஸ்ட் வந்து சரீரத்தை ஆலிங்கனம் பண்ணிடுத்துங்கிறதுனால இட் இஸ் எ க்ளூ. ஒரு அந்த இது மாதிரி உடனே லீடிங் கொஸ்டின் பாலோ இல்லையோ, அந்த லீடிங் கொஸ்டின் மாதிரி அது. வபுஹு, சரீரத்தை யவனம் வந்து ஆட்கொண்டது அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல சரீரம் எப்படி இருந்ததுன்னு வர்ணிக்க ஆரம்பிக்கலாம். அது ஒரு லீட் மாதிரி ஆயிடுறதா இருக்கு. அதனால அடுத்ததுல இருந்து வந்து அவனுடைய சரீரம், அதனுடைய மிருதுத்வம், அதுல எப்படி யவனம் இருந்தது, அவன் எப்படி மன்மதனை போல இருந்தான் அப்படின்னு ஒரு மூணு ஸ்லோகம் அடுத்தது படிங்கோ. அதாரிமத்மேஷு ததங்கிருணா கிருணா க்வதச்சயச்சாய லவோபி பல்லவே ததஸ்யாதாஸ்யேபி கதோதிகாரிதாம் நஷாரத பார்வகி பார்விக சர்வரீஸ்வரஹ. இவருடைய இது என்னன்னா நிறைய அலிட்ரேஷன் யூஸ் பண்ணுறார், அனுப்பிராசங்கள் யூஸ் பண்ணுறதுனால, அனுப்பிராசமும் யமக்கமும் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து எங்கே பிரிக்கிறதுனே புரியாது. அப்படியே அந்த மீட்டரும் அழகாக வந்துடுறதுனால, வார்த்தைகளும் ரொம்ப கடினமாக போடாததுனால இட்ஸ் வெரி ஈஸி டு ரீட். பட் அது பிரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் டஃப் இவரோடது. இதில் பார்த்தீங்கன்னா அதாரி பத்மேஷு ததங்கிரினா கிருணா க்வ தத்து சய, அது வந்து ஷய, தத்து ஷய சாய லவஹா, அது ஒரே வேர்டாக அது வந்து சமாசம் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல ஷயஹானா ஹஸ்தம்னு அர்த்தம், தச்சயா. ஸோ அவருடைய கையினுடைய சாயா லவகா, முதல்ல வந்து பத்மம் காலு கை, இவை இரண்டுமே பொதுவா இருக்கக்கூடிய உபமானங்களை தாண்டி வேறுபட்டதாக இருக்குங்கிறார். இந்த பத்மங்களோட தாமரை புஷ்பங்களோட அவருடைய காலை வந்து ஒப்பிடணும்னு பாக்குறச்சு, இந்த கால் என்ன நினைச்சுதான், சரி இந்த பத்மங்கள்லாம் வந்து என்னோட ஈக்குவலா இருக்க முடியுமா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அந்த பத்மத்தை பார்த்து வெறுப்போட பாக்குறதாம் இவருடைய கால். தத் அங்கிரினா பத்மேஷு கிருணா அதாரி, தத் அங்கிரினா நலசிய அங்கிரினா, நலனுடைய ஒரு கால்கள் காலினால், கால்கள் கூட போடலை இங்க, ஒரு கால் கூட போறோம், இது ரெண்டு காலை வச்சுட்டு அத்தனை மார்தவம், அத்தனை ஒரு ஒரு மென்மை நமக்கு தாங்க முடியாது. முதல்ல ஒரு காலோட கம்பேர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, இன்னொன்னு என்னன்னா நமக்கு ஏதாவது பிடிக்கல, ஒரு வெறுப்பா இருக்கு அப்படின்னா இந்த ஒத்த காலால தள்ளுறதுங்கிறது இருக்கும் இல்லையோ, அது அது அந்த மாதிரி ஒரு ஐடியா மனசுல வச்சுக்கணும். இதை படிக்கிறச்சு. ஸோ தத் அங்கிரினா நலனுடைய காலினால், பத்மேஷு தாமரை புஷ்பங்களில், இதை வந்து சிங்குலர்ல போட்டு, தாமரை புஷ்பங்களை வந்து பகுவச்சனத்துல போட்டு, எப்படி எத்தனை தாமரை பூவை நீ கொண்டு வந்து வச்சாலும் இவனுடைய ஒரு காலுக்கு உகந்ததாக நிகராக ஆகாது, அதுக்காக சொல்றேன். ஸோ தத் அங்கிரினா, அந்த நலனுடைய காலுடன் காலினால், பத்மேஷு தாமரை புஷ்பங்களில் கிருணா அதாரி, கிருணாங்கிறது ஜுகுப்சா, ஒரு வெறுப்பானது இருந்தது. என்ன என்னோட கம்பேர் பண்ண முடியாதுப்பா உன்னால, சிச்சி நீ எல்லாம் வந்து ஒரு மென்மையா அப்படின்னு அந்த கால் வந்து அந்த தாமரை பூவை பார்த்துதான், அந்த ஒரு ஆட்டிடியூடோட பார்த்துதான் அந்த அவனுடைய கால்களுக்கு ஒப்ப அந்த தாமரை இல்லை என்ற காரணத்தினால் அதன் பேர் ஒரு வெறுப்பு. புரியுமா? ஸோ தத் அங்கிரி, இது வந்து பாசிவ் வாய்ஸ்ல போடுறாரு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ தத் அங்கிரினா பத்மேஷு கிருணா அதாரி, தரிக்கப்பட்டது, ரைட்டா? அது ஒரு ஆஸ்பெக்ட். அடுத்தது கைக்கு வந்தார். நெக்ஸ்ட் என்ன, கை எப்படி இருக்கு, தத் சய சாய லவஹா அபி பல்லவே குவ, எங்க இருக்கு அந்த பல்லவத்துல, பல்லவங்கிறது தளிர், இந்த புஷ்பத்தை விட இன்னும் ஒரு மென்மையாக இருக்கக்கூடியது அந்த பல்லவம் கிசலயம் தளிர், அந்த தளிர் வந்து தளிர்ல ஒரு இந்த நலனுடைய தத்து சய, நலனுடைய ஒரு பாணி கையு, அதனுடைய சாயா, அதனுடைய ஒரு நிழல், ஒரு துளி கூட, சாயா லவஹா அபி, அந்த அவனுடைய கையின் தோற்றத்தின் ஒரு துளி கூட அந்த பல்லவே தளிர்களில் குவ, எங்க இருக்கிறது, இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா பல்லவகாங்கிறது வந்து பத, அது அதனுடைய விற்பத்தியே ரொம்ப வித்தியாசமான ஒரு விற்பத்தி. பதஹா லவஹா பல்லவஹான்னுட்டு அதுக்கு வியுற்பத்தி, ஒரு
அட்லீஸ்ட் கால்னுடைய ஒரு சோபையும் இல்லைங்கிறதுக்காக அதை சொல்றார். கால்னுடைய சோபையோட கம்பேர் பண்ற மாதிரி இருக்க வேண்டியது, அதை போய் கையோட கம்பேர் பண்ணா எப்படி? அந்த அர்த்தம் அதுக்காக சொல்ற. சோ தத் சய சாய லவஹா அபி பல்லவே குவ எங்க இருக்கிறது. அடுத்தது முகத்துக்கு வந்தார், காலாச்சு கையாச்சு, நெக்ஸ்ட் முகம். முகத்தை எதோட கம்பேர் பண்ணுவோம், சந்திரனோட கம்பேர் பண்ணுவோம். சர்வரீஸ்வரஹா, சர்வரி இரவு நேரம், இரவு நேரத்தினுடைய ஈஸ்வரஹா லார்டு யாருன்னா, பிரபு யாருன்னா, சந்திரன். அந்த சந்திரனையும் எந்த விதமான சந்திரனை சொல்றோம்னா, அவனுக்கு 16 கலைகள் உண்டோ இல்லையோ, இந்த வளர்பிறை தேய்பிறைன்னு அதெல்லாம் எடுக்காத பார்விக சர்வரீஸ்வரஹான்னர். பர்வே பவஹா பார்விகஹா அப்படின்னா பௌர்ணமசி, பூர்ணிமா சந்திரனை சொல்றாரு அங்க. பௌர்ணமி நிலவு இருக்கே, அந்த பௌர்ணமி நிலவு அதுக்கு இன்னொரு அப்ஜெக்டிவ் என்ன, சாரதஹா பார்விகஹா பார்விக சர்வரீஸ்வரஹா. சாரத பார்வரிக்கு சாரதாங்கிறது சரத் ரித்துல இருக்கக்கூடிய சந்திரன். சரத்காலத்துல எப்படின்னா மேகங்களே இருக்காது. அப்போ மேகமே இல்லைன்னா நிலவொளி மறைக்கப்படாது, உங்களுக்கு வந்து அப்படியே நல்ல பிரகாசமா இருக்கும் இந்த சந்திரன். அந்த சந்திரனோட ஈக்குவல் பண்ணணும்னு பாக்கிறார் அந்த சந்திரன். சாரதா பார்விக சர்வரீஸ்வரஹா இங்க என்ன எடுத்து, தத் ஆசிய தாசியே அபி, அவனுடைய முகத்துக்கு ஒரு சேவகம் புரிவரத்துக்கு கூட யோக்கியதை இல்லாத போயிடுத்து அந்த சந்திரனுக்கு. எப்படி தத் ஆசிய, ஆசியம்னா முகம், அதுக்கு தாசிய ரூபமாக இருப்பது, தாசியாக அத சேவகம் செய்வதற்கு, அந்த நளனுடைய முகத்திற்கு சேவகம் செய்வதற்கு கூட அதிகாரிதாம் நகதா, ஒரு அதிகாரத்தை அடையவில்லை. அப்படின்னா எங்க ஒப்புதல் அப்புறம் தானே, உபமானமா உபமேயமான்னு நம்ம வந்து விசாரணை வந்து அப்புறம், முதல்ல இது வந்து சேவகம் புரியறதுக்கே கைங்கரியம் பண்றதுக்கே இங்க வந்து ஒரு வழி இல்லை, அதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா அதுக்கு அவ்வளோ பூர்ணிமா சந்திரனை சொல்றார். சுப்பிரமணிய புஜங்கத்துல வந்து சதா சாரதா கலங்கைஷ்ட ஹீனாகாம், சதா பூர்ண பிம்பா கலங்கைஷ்ட ஹீனாகாம்பர். சரத்காலத்து சந்திரன், ஆறு சந்திரன், களங்கம் இல்லாத சந்திரன், பௌர்ணமி சந்திரன், அப்படி ஒரே சமயத்துல இந்த ஆகாசத்துல உதிச்சதுன்னா வண்ணா ததா முக சாமியம் பவேத்து அப்படிம்பர். ஓ முகத்தோட வண்ணா கம்பேர் பண்றேன் பாம்பர் சங்கரர், ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஸ்லோகம். அது மாதிரி சந்திரனை வந்து நம்ம கம்பேர் பண்றச்சு சாரத சந்திரஹா, சரத்காலத்து சந்திரன். இன்னொன்னு இங்க அதுவும் இங்க நார்த்ல எல்லாம் போக போக பார்த்தோம்னா தெரியும், அந்த ஆட்டம்ல மட்டும் அந்த அந்த அர்த்தனுடைய ஒரு டில்ட் எப்படின்னா, சந்திரன் ரொம்ப க்ளோஸா வருவான் அர்த்துக்கு. அதனால இந்த சரத்காலத்துல வந்து சந்திரன் இன்னும் பெருசா தெரியுமான், என்னன்னா அப்படியே நிறைஞ்ச பூர்ணிமாங்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி இருக்கும் அந்த சந்திரன். சோ அதோட கம்பேர் பண்றாரு, ஏதோ ஏனோ தானோன்னு சிவன் தலையில இருக்கிற சந்திரனோட கம்பேர் பண்ணல. சாரத பார்விக சர்வரீஸ்வரஹா தத் ஆஸ்ய தாஸ்யே அபி, அவனுடைய முகத்துக்கு ஒரு கைங்கரியம் செய்வதற்கு கூட அதிகாரிதாம் நகதா யோக்கியதை அடையவில்லை. அத்தனை சௌந்தர்யம் அவனுக்கு. அதுதான் இதுல வந்து அலங்காரங்கள்னா இதுதான், அதிசயோக்தி ஒண்ணு, என்ன போட்டிருக்காரு இங்க, ஆமா உபமா வந்து உங்களுக்கு இல்லையே, ஏன்னா எதுலயுமே வந்து உபமான பாக்கியமா தானே அவர் சொல்றார். சி இது ஆக்சுவலி பார்த்தேன்னா ஒண்ணு இது அதிசயோக்தி, இன்னொன்னு இந்த உபமான பொதுவாக இருக்கக்கூடிய உபமானங்களை தாண்டி ஒரு பெருசாக இருக்குன்னு தானே சொல்றாரு இங்க. இது உள்ளேக்கும் இருக்கு இல்லம்மா, உல்லேகம் இல்ல, உல்லேகம் வந்து ஒருத்தரால அதே நலனை வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி பார்த்தாங்கிற மாதிரி இருந்ததுன்னா வேற, அது உல்லேகமா வரும். வேற இந்த இடத்துல உங்களுக்கு வந்து யூ கேன் சே பரிகர அலங்காரம், இல்ல பரிகர அலங்காரம் வராது, அதிசயோக்தி தான் வரும் உங்களுக்கு. அதிசயோக்தி தான் உல்லேகம் வந்து ஸ்பெசிபிக்கா இவ வந்து இந்த மாதிரி பார்த்தா ஒருத்தர் இன்னொரு மாதிரி பார்த்தான்னு சொல்றச்சே வேற, இங்க வந்து அந்த மாதிரி இல்லையே உங்களுக்கு. டிஸ்கிரிப்ஷன் வந்து
அவனுடைய தாசியத்துக்கு கூட வந்து யோக்கியதை இல்லை. ஐ கேனாட் கம்பேர் இட், ஐ கேனாட் கம்பேர் இட்னு தானே சொல்கிறார். இதில் குமாரசம்பத்தில் நாகேந்திர ஹஸ்தாகா துவஜி கர்க்கஷத்வாது, அந்த யானையினுடைய தும்பி இது தும்பிக்கை இருக்கே அதனுடைய தோலை வந்து அம்பாளுடைய தொடைக்கு கம்பேர் பண்ணலான்னா அது ரொம்ப கர்க்கஷமாக இருக்கான், ரஃப்பாக இருக்கான். ஏகாந்த சைத்யா கதலி விசேஷாக, இல்லை வாழைத்தண்டு மாதிரி இருக்குன்னு சொன்னோம்னா அந்த வாழைனுடைய தண்டு வந்து ரொம்பவும் ஏகாந்த சைத்யம்பர். அதனால காளிதாசன் சொல்றச்சு உபமான பாக்யாகான்னு விடுவர். அந்த அம்பாளுடைய உருவை வர்ணிக்கிறதுக்கு எனக்கு வந்து உபமானமே இல்லைப்பா அம்பர். அது மாதிரினா இங்க வர்ணிச்சிருக்காரு இல்லையா. ஸோ ஐ கேனாட் கம்பேர், சமசக்தி மாதிரி இருந்தது ஆனா சரியா இல்லை இல்லை அது சரியா வராது உங்களுக்கு. அந்த ஆசிய தாசிய அப்படிங்கறச்சேவனா உங்களுக்கு சமாசக்தி இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு சேத்தன அச்சேத்தன வஸ்துவில வந்து ஒரு சேத்தனத்துவத்தை வந்து ஆரோபம் பண்ணி சொல்றதுனால யூ கேன் ப்ராபப்ளி சே இட் அஸ் அலங்கார துவனி. பட் அந்த அலங்கார துவனி சமத்காரமா இருந்ததுன்னா, வாச்சிய அலங்காரத்தை விட அழகா இருந்ததுன்னா அந்த சமாசக்தி அலங்கார துவனியை வந்து வசத்தியா சொல்லலாம். வெறும் இங்கே வந்து குணிபூதம், குணிபூதம்ங்கிறது வந்து நலனை பத்தியே சொல்லல, எல்லாமே வந்து இந்த உபமானத்தை வச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. கரெக்ட். ஆனா நலன் தான் அங்க தத்து சயச்சாய இருக்கோ இல்லையோ, தத்துங்கிறச்ச தஸ்ய நலசிய தத் ஆசிய தாசியே அப்படிங்கிறச்ச நலசிய ஆசிய தாசியன்னு இருக்கு. நாட் கம்ப்ளீட்லி தட் வே. அந்த தாசியம்ங்கிறச்சே அந்த சேத்தனத்துவ அச்சேத்தனத்துவ ஆரோபம்ங்கிறது தான் உங்களுக்கு, அச்சேத்தனே சேத்தனத்துவ ஆரோபம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. பட் இதுல வந்து உங்களுக்கு வாச்சியார்த்தத்தினுடைய ஒரு அழகு இன்னும் வசத்தியா இருக்கு வெங்கத்தை விட. வெங்கத்துல நமக்கு என்ன தெரியறது, தாமரை புஷ்பங்களை விட தளிர்களை விட சந்திரனை விட வசத்தியா இருக்கான் நலன் அப்படிங்கிற ஒரு துவனி தான் நமக்கு. அவனுடைய ரூப அதிசயம் மாத்திரம்தான் துவனி, வஸ்து துவனி. ஆனா அந்த துவனி வாச்சியார்த்தத்தை விட அழகா இல்ல. அவனுக்கு சேவகம் புரியறதுக்கு கூட அருகதை இல்லை இந்த சந்திரனுக்கு அப்படின்னு சொல்றது இன்னும் அழகா இருக்கா இல்லையா உங்களுக்கு இல்லையா. அதனால அது குணி வந்து என்னமா சொல்லுவா, நாரிக்கேலமா இல்ல பாக்கம்மா, நாரிக்கேல பாக்கம், திராட்சா பாக்கம், திராட்சா பாக்கம். இத வந்து இவரோடதெல்லாம் ஜெனரல் ரைட்டிங் அர்ஷன் வந்து என்ன எப்படின்னு சொல்லுவா. இவரோடது வந்து இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் போத்ன்னு தான் சொல்லணும். என்ன சில இடங்கள்ல ரொம்ப சுலபமா இருக்கு, சில இடங்கள் வந்து பார்த்தாக்க வேர்ட்ஸ் ஏதாவது கொஞ்சம் டஃபா இருந்தாலுமே வந்து டஃபாவும் இருக்கு ஈஸியாவும் இருக்கு, அது எப்படி மிக்ஸ் பண்ணி சொல்றது. அதனாலதான் எனக்கு இட் இஸ் அன் இன்பிட்வீன், மோர் ஆஃப் திராட்சா பாக்கம் அண்ட் லெஸ் ஆஃப் நாரிக்கையில பாக்கம். வேற நீங்க சிசுபால வதம் எல்லாம் எடுத்தேன்னா கிளியர்லி நாரிக்கையில பாக்கம், பாரவியோ சிசுபால வதமோ எடுத்தா நேரா அது வந்து நாரிக்கையில பாக்கம். வேற சிவாலாம் வந்து திராட்சா பாக்கத்துக்கும் நாரிக்கேலத்துக்கும் கொஞ்சம் மிடில் தான் நான் சொல்லுவேன். இவரோடத சுலபமான வார்த்தைகள் யூஸ் பண்றார், அதே சமயத்துல அந்த ஐடியா ஹி போர்ட்ரேஸ் இஸ் அ லிட்டில் பிட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். And he is also using a lot of this upamas in his இதுவரைக்கும் பார்த்ததுல 20மே he has compared with something. ஆமா ஆமா ஆமா, நிறைய அவர் உபமா யூஸ் பண்றார். அதாரி பத்மேஷு ததங்கிரிணா கிருணா க்வதச்சயச்சாய லவோபி பல்லவே ததாஸ்ய தாஸ்யேபி கதோதிகாரதாம் நஷாரத பார்விக சர்வரீஸ்வரஹ. அடுத்தது கிமஸ்ய லோக்னாம் கபடேன கோடிபி விதிர்ண லேகாபி ரஜீகணத் குணான் நரோம கூபௌக முன்னாடி ஒரு இதுல வந்து சந்திரனும் சூரியனையும் வந்து அப்படியே குண்டலனாம் கிருதான்னு விட்டு சொன்னார். அதே மாதிரி ஒரு அந்த அந்த ரவுண்ட் சூன்யமா ஆக்கிட்டாருங்கிறதுக்காக அந்த சூன்யம் ரெப்ரசன்டேஷன். இப்ப இங்க வந்து அவனுடைய ரோமங்களை வர்ணிக்கிறார், முடி. அந்த ரோமங்கள் வந்து இப்போ பிரம்மா என்ன பண்ணாருன்னா நலனுக்கு வந்து ஒரு டேபுலர் காலம் மாதிரி போட்டார். எப்படி இந்த பக்கம் வந்து குணங்கள், குணங்கள் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்றாராம், இன்னொரு டேபுலர் காலம்ல வந்து தோஷங்கள் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணாராம். ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு கோடு கழிச்சார். முன்காலத்துல எல்லாம் 1 2 3 4 எழுத மாட்டோம் இல்லையோ, இந்த கவுண்டிங்கோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தேன்னா முன்னாடியில அந்த கேவ்மேன் எல்லாம் வந்து 1 2 3 4 போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு கோடு 5 போடுவோம், அதுக்கப்புறம் 6 7 8 9 அப்புறம் ஒரு கோடு,
பத்துன்னு. இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் கவுண்டிங் பார்க்கறச்சே. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கவுண்டிங் ஸ்டார்டட் ஆஃப் லைக் தட். அந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறதுக்கு குணங்களை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சாராம் பிரம்மா. எது நலனுடைய குணங்களை ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு ரோமம் கழிச்சா மாதிரி இருக்கான். இந்த இந்த ரோமம் வந்து வாஸ்தவமா ரோமங்கள் இல்ல, அவனுடைய சரீரத்துல இருக்கிற ரோமங்கள் இதெல்லாம் பிரம்மா வந்து அவனுடைய குணங்களை கவுண்ட் பண்றதுக்கு உண்டான ரேகைகள் அப்படிங்கிறார். சரியா? அதுக்கப்புறம் இந்த பக்கம் டேபுலர் காலம்ல தோஷங்களை வந்து கவுண்ட் பண்ணணும் இல்லையோ, தோஷமே இல்லைங்கிறதுக்கு ரவுண்ட் ரவுண்டா போட்டுன்னு வந்தாராம். ஒவ்வொரு முடி ரோமத்துக்கும் அந்த கால் கீழே வந்து ஒரு கூப்பம் இருக்கும் இல்லையோ, அந்த ஃபாலிக்கலோட ஸ்டார்டிங் கீழே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அந்த ரவுண்டு வந்து தோஷ சூன்ய பிந்தவஹாவாம். தூஷணங்களே அவன்கிட்ட இல்லைங்கிறதுனால 1000 தோஷங்கள் வந்து உலகத்துல மனுஷா பண்றான்னா, அந்த 1000த்துக்கும் வந்து இவன்கிட்ட இல்லைங்கிறதுக்கு 1000 உருண்டைகள் போட்ட மாதிரி இருக்கான். அதுல இருந்து வரக்கூடிய அந்த ரோமங்கள் வந்து இவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு குணமும் அவர் வந்து மார்க் பண்ணிட்டே வந்தாராம். சரியா? ஸ்லோகத்தை பார்ப்போம். கிம் அஸ்ய லோம்ன. தி இமேஜரியே அவர் இமேஜின் பண்ணி அவர் ஃபேன்சி பண்றதே நம்ம நம்ம இமேஜினேஷனுக்கு எட்ட முடியாதது இருக்கு. பயங்கர கிராண்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, கிராண்டா இருக்கு, கரெக்டா சொன்னேன். கிம் அஸ்ய லோம்னாம் கபடேன கோட்டிபிகி விதிஹி, விதி பிரம்மாவானவர் லோம்னாம் கபட்டேன அல்லது ரோம்னாம் ரோமங்களினுடைய கபட்டேன ஒரு வியாஜத்தினால், முடிகளினுடைய வியாஜத்தினால் வேஷத்தினால், கோட்டிபிகி லேகாபிகி, நாம் சரீரத்துல வந்து வியாக்கியானத்துல போடுற 3.5 கோடி ரோமங்கள் இருக்கா நமக்கு சரீரத்துல. அதனால கோட்டிபிகி கோடிக்கணக்கான, லேகாபிகி ரேகாபிகி கோடுகளினால், குணானு அஸ்ய குணானு விதிஹி கிம் அஜீகணத்து, இவனுடைய குணங்களை விதிஹி பிரம்மாவானவர் லோம்னாம் கபட்டேன ரோமங்களினுடைய ஒரு வியாஜத்தினால், கோட்டிபிகி லேகாபிகி கோடிக்கணக்கான ரேகைகளினால், அஜீகணத் கிம், அஜீகணத்துங்கிறது லுங்லகாரம், அஜீகணத்து எண்ணினாரா என்ன, கணயதிங்கிறதுக்கு வந்து லுங்கு போடுறார். ஸோ எண்ணினாரா அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்டா இங்க என்ன பண்ணார், ஜகத்கிருதா பிரம்ம, அதே பிரம்மாவினால் ரூம கூப ஓக மிஷாத்து, ரோம கூப ஓக மிஷாத்து, ரோமங்களினுடைய கூப்பம் அது எங்கிருந்து உற்பத்தி ஆகிறதோ அந்த உற்பத்தி ஸ்தானம், அந்த முடிகளினுடைய ஓட்டைகள் இருக்கே அந்த முடிக்கால், அந்த ஓட்டைகளின் கூட்டம் ஓக, அதனுடைய மிஷாது கபட்டேன அவர் வியாஜத்தினால் என்ன பண்ணார், தோஷ தூஷண சூன்ய பிந்தவஹா கிம் ந கிருதாஹ, குற்றமற்ற தன்மை, தூஷண சூன்யம் குற்றங்கள் இல்லாத தன்மையை பிந்தவஹா அதனுடைய பூஜ்யங்களாக செய்யவில்லையா என்ன, அந்த இடத்துல காக்கு கிம் ந கிருதாஹ அப்படிங்கறது பண்ணலையா அப்படின்னு கேள்வி கேட்கறது இல்ல, அது பண்ணவில்லைங்கிற அர்த்தத்துக்காக கிம் நகிருதாஹா அப்படின்னு கேட்கணும் அதை. முதல்லயும் வந்து கிம் ந அஜீகணத்துன்னு இருக்கு, அதேதான் அங்கேயும் எண்ணவில்லையா என்ன, அதே இங்கேயும் அவர் வந்து தூஷண சூன்ய பிந்தவஹ அந்த குற்றமற்ற பூஜ்யங்களாக செய்யவில்லையா. சோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து அபர்ணுதி அலங்காரம் இருக்கிறத உத்பிரேக்ஷாவும் இருக்கு, அந்த உத்பிரேக்ஷாக்கு ஹெல்ப் பண்றது என்னன்னா அபர்ணுதி. சி அபர்ணுதியோட வேலையே என்ன, இது வந்து நாயம் சுதாம்சுஹு கிம் தர்ஹி வியோமகங்கா சரோரோஹம்ங்கும், அதாவது இல்லைன்னா நாயம் சுதாம்சுஹு தவ முகம் அப்படின்பா, பிரேயசி முகம்பா. ஸோ இட்ஸ் மீன்ஸ் இது வந்து சந்திரன் இல்லை, இது வந்து என்னுடைய இது அல்லது என்னுடைய இது என்னுடைய பிரியையினுடைய முகம் இல்லை இது சந்திரன் அப்படின்னு ஒன்னுத்த வந்து இன்னொன்னுத்தினுடைய வியாஜமா சொல்றது. அதுக்கு தான் அந்த மிஷாத்து வியாஜாத்து கபட்டேன இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணா சேஃபா அபர்ணுத்தி அலங்காரம்னு இருக்கலாம். இந்த அன்வயம் புரியுறதோ இல்லையோ,
சோ விதிஹி பிரம்மாவானவர் ரோம்நாம் கபட்டேன முடிகளினுடைய வியாஜத்தினால் கோடிபிகி லேகாபிகி கோடிக்கணக்கான கோடுகளினால் அஸ்ய குணானு இந்த நலனுடைய குணங்களை கிம் ந அஜீகணத்து எண்ணவில்லையா ஜெகத்கிருதா பிரம்மாவினால் அதே பிரம்மாவினால ரோம கூப ஓகமிஷாது அந்த முடியினுடைய உற்பத்தி ஸ்தானங்களின் கூட்டத்தின் வியாஜத்தினால் தூஷண சூன்ய பிந்தவாக ச கிம் ந கிருதாக குற்றமற்ற பூஜ்யங்கள் செய்யப்படவில்லையா அந்த பிரம்மாவினால் அப்படின்னு கேட்கிறார். குற்றமற்ற சூன்ய பிந்துகளில் இருந்து அந்த ரோமங்கள் வளர்ந்திருக்கிறது அர்த்தம் கரெக்ட். அப்சல்யூட்லி ரைட். ஆமா, ஏன்னா அந்த உற்பத்தி ஸ்தானமா தானே அதை சொல்றோம். அப்போ இவனிடத்துல வந்து இயற்கையாவே தூஷணங்கள் இல்லை. ஆக அந்த அதாவது நெகேஷன் மாத்திரம் இருந்ததுன்னா நியூட்ரலா இருந்துள்ள மூலியம் அது மாத்திரம் இல்லாமல் மேல குணங்களும் இருக்குங்கிறது தான் பாயிண்ட். இதுல வந்து டவுட்டே கிடையாது, இவர் தான் கண்டனா கண்டன காட்டி எழுதியிருக்காருங்கிறதுல எனக்கு டவுட்டே கிடையாது. அது சரி, ஏன் தெரியுமா? அத்வைதத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு பாருங்க. தூஷண சூன்ய பிந்தவகங்கிறது வந்து இந்த கிரியேஷன் எங்கேந்து வருது அப்படிங்கிறது அந்த மாயா அவித்யாங்கிறது வந்து அது வந்து அந்த சூன்யம்க்கும் பூஜ்யத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இருக்காங்க. ஆமா, அந்த சூன்யத்துக்கும் பூஜ்யத்துக்கும் தான் வந்து கண்டன கண்டன காட்டியமே டெக்ஸ்ட். பூஜ்யம் அண்ட் சூன்யம் இல்ல, இங்க சூன்ய மாத்திரம் இல்ல, எல்லாமே சூன்யத்துல போய் முடியறதுங்கிறத விட தேர் இஸ் அன் எக்ஸிஸ்டன்ஸும் பாரு. எப்பவுமே ந துவைத்தம் அத்வைத்தம்னு ஒரு இது வியுற்பத்தி, ந வித்யதே துவைத்தம் யத்ரங்கிறது தான் வந்து அத்வைத்தினுடைய ஒரு வியுற்பத்தி. எந்த இடத்தில் நுட்டும் அதை சத்ஸ்வரூபமா சொல்லி அந்த அதிஷ்டானத்தை வந்து பிரம்மஸ்வரூபமா சொல்லி அதுல வந்து துவைத்தம் கிடையாதுன்னு சொல்றது தான் அத்வைத்தினுடைய பாயிண்ட். வெரஸ் இவன்லாம் வந்து அத்வயவாதிம்பர். இவரை யாரு புத்திஸ்ட, அவன் பௌத்தன் வந்து ஏன் அத்வயவாதின்னா அவனும் அத்வயவாதி தான். சூன்யத்துல எதுவுமே கிடையாதுங்கிறச்சு தெர் இஸ் நத்திங், தெர் ஆர் நோ டூ என்டிட்டிஸ் பாசிபிள்ங்கிறது தான் அவனுடைய, அவன் சூன்யவாதியா அவன் சொல்லுவான். அது அது இன்னொரு இல்லையா உங்களுக்கு, சூன்யவாதி விஞ்ஞானவாதின்னு ரெண்டாச்சு உங்களுக்கு. அதுல விஞ்ஞானவாதி வேற, டூ டைப்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் ஆர் தேர். அதுல ஒருத்தன் வந்து சூன்யவாதி, இன்னொருத்தன் வந்து விஞ்ஞானவாதி. அவன் விஞ்ஞானவாதி தான் க்ஷணிக விஞ்ஞானம் பர், எல்லாமே உற்பத்தி ஆகி நாசமாறுது, உற்பத்தி ஆகி நாசமாறுதும்பான். இவா இந்த சூன்யவாதிங்கிறச்சு அவன் சூன்யத்துல இருந்துதான் எல்லாமே வருதும்பான். ஸோ தி அல்டிமேட் ட்ரூத் இஸ் நத்திங் அவனை பொறுத்தவரையில். அதனால அவன் அத்வயவாதி விநாயகம் வரதுல, விநாய அத்வயவாதி விநாயகாங்கிறச்சு விகதா நாயகா எஸ்ய. ஸோ அவருக்கெல்லாம் வந்து ஒரு இவனே கிடையாது, காட் ஃபிகர் காட் ஹெட்ங்கிறதே கிடையாது வாளுக்கு. ஈஸ்வரத்துவத்தும் கிடையாது, பிரம்மஸ்வரூபமும் கிடையாது வாளுக்கு. ச கிமஸ்ய லோம்னாம் கபடேன கோட்டிபிகி விதிர்ன லேகாபிகி அஜீகணத் குணானு ந ரோம கூபௌகமிஷாத் ஜெகத்கிருதா கிருதாஷ்ச கிம் தூஷண சூன்ய பிந்தவா. அடுத்தது அவனுடைய தோல் மார்பு, இது ரெண்டும் அடுத்த வர்ணனை. அமுஷ்ய தோர்பியா மரிதுர்கல் உண்டனே த்ருவம் கிரகீதா அர்கல தீர்கபீனதா உரஸ்ரீயா தத்ர கோபுர தத்ரஜ கோபுர கோபுர ஸ்புரத் கபாட துர்தர்ஷ துர்தர்ஷ திரப்பிரசாரிதா. அமுஷ்ய தோர்பியாம் அரிதுர்கல் உண்டனே, அரிதுர்கல் உண்டனே அரி எதிரிகள், எதிரிகளுடைய ஒரு ஃபோர்ட். இதுல வந்து ஃபஸ்ட்டு மார்பு, அதனுடைய அகலம், அந்த அதுக்கப்புறம் கைகள், புஜம், இவைகளெல்லாம் வந்து சாமுத்ரிகா லக்ஷணம். ஒரு ஒரு க்ஷத்ரியனுக்கு உண்டான ஒரு இது. அதுக்கு தான் காளிதாசன் சொல்லுவான், வியூடோரஸ்கா ஐயோ இங்க மறந்துடுது, வியூடோரஸ்கோ விஷஸ்கந்தா சாலப்பிராம்சு மகாபுஜா ஆத்மகர்மக்ஷமம் வேத தேகம் க்ஷத்ரோ தர்ம இவாஸ்ரிதாம்பா. க்ஷத்ரிய தர்மத்தினுடைய ஒரு அடையாளங்கள் என்னன்னா வியூடோரஸ்கா, நல்ல பரந்த மார்பு, விருஷஸ்கந்தகா எருது தூக்குற மாதிரி ஒரு தோள்பட்டைகள், சால பிராம்சுகு சால விரக்ஷம் போல உயரமா இருக்கணும், அஜானுபாகுவா இருக்கணும், மகாபுஜகா நீண்ட கைகள், அப்புறம் ஆத்ம கர்ம
க்ஷமம் தேகம், தன்னுடைய காரியங்கள் என்னன்னா க்ஷத்ரியனுக்கு உண்டான ஒரு ரக்ஷணம், இது பிரஜாரக்ஷணம், அந்த போருக்கு போகிறது, இவைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கர்மா. அந்த கர்மாக்கு க்ஷமம் உகந்ததான ஒரு சரீரத்தினுடைய கட்டு அமைப்பு இருக்கணும். அது அதை பார்த்துட்டு திலீபனுக்கு வந்து க்ஷத்ரோ தர்ம இவ ஆஸ்ரிதா, அப்படியே க்ஷத்ரிய தர்மமானது ஒரு உருவெடுத்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குன்னுட்டு அங்க உபமா வச்சார். இங்க வந்து அதுல இருந்து ரெண்டு ஆஸ்பெக்ட மாத்திரம் எடுத்து இங்க ஹர்ஷன் சொல்றான். எப்படின்னா அமுஷ்ய தோர்பியாம், முதல்ல வந்து தோர்பியாம்ங்கிறது வந்து இந்த ரெண்டு தோள்கள், அந்த தோள்கள் கைகள், புஜம்ங்கிறதுக்கு தோர்பிகி. ஸோ அந்த தோர்பியாம் பாகுபியாம் அந்த ரெண்டு கைகளும் எப்படி இருக்குன்னா அரி துர்க லுண்டனே, எதிரிகளுடைய அந்த கோட்டை இருக்கே அதை வந்து அப்படியே ஒரு லுண்டனம்னா நாசம் பண்றதுங்கிறது ரொம்ப சாதாரணமா இருக்கு. இந்த ஒரு யானை வந்து புல்லின சைனா ஷாப்புமா அந்த மாதிரி ஒரு ரகளை பண்றது இருக்கோ இல்லையோ அதுக்கு தான் லுண்டனம்னு பேரு. புரட்டி எடுக்கிறதுன்னு அர்த்தம் லிட்ரலா. இட் இஸ் நாட் சாதாரண நாசம் பண்றதுங்கிறது டஸ் நாட் கிவ் தட் எஃபெக்ட் ஆஃப் லுண்டனம் என்னை பொறுத்தவரை. ஸோ அந்த அரிதுர்க லுண்டனேனா அப்படியே ஒரு ஒரு கலக்கு கலக்கிடணும் அந்த எதிரிகளுடைய கோட்டையா, அந்த கோட்டையை வந்து கலக்குவதற்கு அது அந்த காரியத்தில் இவனுடைய கைகள் என்ன ஆறுதுன்னா அர்கள தீர்க பீனதா கிரகீதா த்ருவம் கிரகீதா. அர்களான அந்த தாழ்பாளுக்கு வந்து ஒரு பெரிய கழி ஒண்ணு வைப்போம், ஒரு பெரிய இரும்பு ராட் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த இரும்பு ராடனுடைய ஒரு தீர்க்கம் அப்படின்னா நீளம், அதுக்கப்புறம் அதனுடைய தீர்க்க பீனதா, பீனம்ங்கிறது வந்து பெருத்த தன்மை, அந்த பெருமன் அதனுடைய நீளமும் பெருமனும் கொண்டதாக இருக்கு இவனுடைய புஜம். அதாவது ரெண்டு கைகளும் எப்படி இருக்குன்னா நல்ல சிசில்டு ஒரு ஃபீச்சர்ஸ் அவனுக்கு இல்லையா, அதனால நல்ல மசில்டா, வெல் மசில்டா இருக்கு. ஸோ பீனம் நல்ல பெருமனா இருக்கு, அது தவிர நீண்ட இதுவா இருக்கு. ஆ ஜானு பாகு, நல்ல முட்டிக்கால் வரைக்கும் வரக்கூடிய ஒரு கைகள், அதனாலதான் தீர்க்கத்துவம்ங்கிறான். சரி எதை போல இருக்கு பாக்குறதுக்குன்னா இந்த பெரிய இரும்பு ராடை வச்சுட்டு எப்படி அந்த கோட்டைக்குள்ள இடிச்சுட்டு போவோமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இரும்பு ராடு மாதிரி இருக்கான் இவனுடைய கைகள். சோ அமுஷ்ய தோர்பியாம், இவனுடைய கைகளினால் அரிதுர்க லுண்டனே, எதிரிகளுடைய கோட்டையை நாசம் செய்வதில் தோர்பியாம் தோள்களால் துருவம் நிச்சயமாக, அர்கள தீர்க பீனதா கிரகீதா, தாழ்பாளின் அல்லது ஒரு பெரிய இரும்பு கழியினுடைய ஒரு தீர்க்கதா, நீளமும் பெருமனும் எடுக்கப்பட்டது. பாசிவ் வாய்ஸ் சரியா, அதாவது இவனுடைய கைகளானது அஸ்ய பாகு தீர்க்கம் பீனம் ச அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இவனுடைய இரண்டு கைகளும் நிச்சயமாக அந்த ஒரு தாழ்பாளை போல், இரும்பு கழியை போல் தீர்க்கமாக நீளமாகவும் பெருமனாகவும் இருந்தன. அதுக்கப்புறம் மார்புக்கு வர்றார். மார்பு எப்படி இருந்ததுன்னா எந்த அளவுக்கு அந்த கோபுரத்தினுடைய கதவு வந்து விரிந்ததாக இருக்கோ அந்த மாதிரி பரந்த மார்பு அவனுக்கு. தத்ர தர்த்தங்கரிச்சு இந்த இடத்துல அகைன் அரிதுர்கள் உண்டனேன்னு எடுத்துக்கணும். அந்த எதிரிகளுடைய கோட்டையை நாசம் செய்வதில் உரஸ்ரியா, இவனுடைய மார்பின் அழகிய மார்பானது கோபுர ஸ்புரது கபாட்ட துர்தர்ஷ திரப் பிரசாரிதா, முன்னாடியிலிருந்து கிரகீதா அகைன் எடுத்துக்கணும் சரியா. த்ருவம், த்ருவம் கிரகீதாவை வந்து மேலையும் போட்டுக்கணும் கீழையும் போட்டுக்கணும். எப்படி அந்த அந்த எதிரிகளுடைய கோட்டையை வந்து நாசம் செய்யறதுல இவனுடைய மார்பும், கோபுர ஸ்புரத்து அந்த கோபுரத்தில் பிரகாசிக்கக்கூடிய கதவு கபாட்ட, அந்த கதவை போல் துர்தர்ஷ தாண்ட முடியாததாக திரப் பிரசாரிதா, திரப் பிரசாரிதாங்கிறது திரியக்கு, ரிஜுங்கிறது வெர்டிக்கல், வெர்டிக்கல் எக்ஸ்பான்ஸ், இங்க வந்து திரப் பிரசாரிதாங்கிறது ஹரிசாண்டல் எக்ஸ்பான்ஸ். தி ஹரிசாண்டல் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் இஸ் மார்பு இருக்கே அது வந்து அந்த கோபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு கதவு போல இருந்தது. எப்படி ஒரு கோட்டையினுடைய கதவை நம்மளால வந்து உடச்சுண்டு தாண்டி போக முடியாதோ, அதுக்கு வந்து ஒரு தாழ்பால் போட்டு எப்படி உடச்சு அடைச்சு வச்சிருப்பாளோ ஒரு பிரதிபந்தகமாக, இங்க என்ன ஆயிடுது அந்த தாழ்பாளை போல இவனுடைய கைகள் இருக்கிறதுனாலையும், இவனுடைய மார்பானது அந்த கபாட்டம் மாதிரி இருக்கிறதுனாலையும் this was more indomitable.
இதை வந்து இன்னும் நம்மளால வந்து ஜெயிக்க முடியாத பிரதிபந்தகமாக இருந்தது இந்த நலனுடைய ஒரு கைகளும் மார்பும். அமுஷ்ய தோர்பியாம் அரிதுர்கல் உண்டனே த்ருவம் கிரகீதா அர்கள தீர்க்க பீனதா. அலங்காரம் என்ன இங்க வந்து இது ஒரு நிமிஷம் உங்களோடத்துல வேற ஏதோ அந்த துர்கத்துக்கு வந்து ஆறு விதமான துர்கங்கள் ஒரு இது கொடுத்துருக்கா. தன்வ துர்க்கம், மகி துர்க்கம், அப்துர்க்கம், வார்க்ஷமேவச்ச நிருதுர்க்கம் கிரிதுர்க்கம் வா சமாஸ்ருத்ய வசேத்புரம். எந்த விதமான ஒரு கோட்டைகளை அமைத்து கொண்டு ஒரு அரசன் நகரத்துக்குள்ள இருக்கணுங்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்லோகம் இது. தன்வாங்கிறது வந்து டெசர்ட், டெசர்ட்டை வந்து டெசர்ட்டுக்குள்ள நடுவில் ஒரு கோட்டையை வைக்கலாம், இல்லைன்னா மகி துர்க்கம் எர்த்து பூமியே இப்படி இருக்கலாம். உங்களுக்கு ஜலதுர்க்கம் சுத்தி நம்ம வந்து ஜலத்துல வந்து பண்ணிக்கலாம், இதர் ஐலண்ட் மாதிரி இருக்கலாம், ஸோ தட் சுத்தி நமக்கு வந்து ஓஷன் இருக்கும். வார்க்ஷம்னா வந்து விருட்சங்கள்ல இருக்கும், ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் வைக்கக்கூடியது கோட்டை. நிரு துர்க்கம் கரைச்சே நிறைய வந்து வில்லேஜஸ் வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், மன்ஷா வந்து அதை இது பண்ற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். இன்னொன்று பர்வதம், மலை, மலைகளுக்கு நடுவில் வச்சுட்டோம்னா அதுவும் இட்ஸ் எதுவாக இருந்தாலும் கோட்டை வந்து துக்கேன கச்சதி இது துர்கா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிராஸ் அண்ட் கோ இன்சைட், அதுதான் துர்க்கம்னு பேர். ஸோ எந்த விதமான துர்க்கமும் இவங்கிட்டக்க வந்து சரிப்பட்டு வராது, ஏன்னா இவனும் உள்ள பூந்து நாசம் பண்ணிடுறான். அதுக்காக இதில் வந்து உத்ரேக்ஷா, ரெண்டுமே உத்ரேக்ஷா தான், ஏன்னா த்ருவம் கிரகீதாங்கிறது வந்து ஃபஸ்ட்டு அவனுடைய தோஷ்ணம் அந்த கைகளுக்கும் போகிறது, புஜத்துக்கும் போகிறது, அடுத்தது உரகா மார்புக்கும் போகிறது, ரெண்டுமே உங்களுக்கு வந்து உத்ரேக்ஷா தனித்தனியாக நிற்கிறது, அவ்வளோதான். சரியா, த்ருவம் மன்னியெல்லாம் போட்டிருந்தா உங்களுக்கு நேர உத்ரேக்ஷான்னு சொல்லிடலாம். ஓகே, அமுஷ்ய தோர்பியாம் அரிதுர்கல் உண்டனே த்ருவம் கிரகீதார்கள தீர்க்க பீனதா உரஸ்ரியா தத்ரச்ச கோபுரஸ்புரத் கபாட்ட துர்தர்ச்ச திரஃப் பிரசாரிதா. இந்த திரியக்குங்கிறது திரஹா, ஏன்னா திரஸ்ங்கிறது தான் வந்து சப்தம், அதனுடைய பிராதிபதிகம், அதனால தான் திரஸ்சீனோ அப்படின்லாம் வரும். திரஸ்சீனஹானா ஹரிசாண்டலா இருக்கிறதுன்னு அர்த்தம். ரிஜு வந்து வெர்டிகல், அதனுடைய ஆப்போசிட் திரியக் ரிஜு, அதுதான் ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஓகே, சுகேனி லேஷ ஸ்மித நிர்ஜிதேந்துனஹ இஜாம்ஷ திருப்தர்ஜித பத்ம சம்பதஹ அதத்வயீஜித்வர சுந்தராந்தரே நதன்முகஸ்ய பிரதிமா சராசரே. நான் அவனுடைய முகத்துக்கு ஒரு பிரதிமா, அதுக்கு ஒப்ப எதுவுமே கிடையாது, அந்த பிரதிமாங்கிறது பிரதிபிம்பம், அதுக்கு ஈக்குவலா எதுவுமே அவனுடைய முகத்திற்கு கிடையாது அப்படிங்கிறதுக்கு இந்த உலகத்துல சராச்சரே அஸ்மின் சராச்சரே, அந்த சராச்சரங்கிற பதத்துக்கு வந்து ஒரு விசேஷணம் போடுறார், அதத்வயி ஜித்வர சுந்தராந்தரே சராச்சரே தன் முகசிய பிரதிமா ந, பிரதிமா ந வித்யதே, அந்த வித்யத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா. அவனுடைய முகத்திற்கு ஒரு பிரதிமா, ஒரு ஈக்குவல் இருக்கக்கூடிய உபமாங்கிறது கிடையாது இந்த உலகத்துல. ஏன்னா உபமானம் எடுத்துட்டோம்னா கம்பேர் பண்றதுக்கு அவனுடைய முகத்தை வந்து உபமேயம்னு சொன்னோம்னா ஒரு உபமானம் வேணுமோ இல்லையோ, அது என்ன உபமானம்? ஜென்ரலா வந்து முகத்துக்கு ஈக்குவலா சொல்றது வந்து அப்படியே தாமரை போன்ற முகம், இல்ல சந்திரனை போன முகம் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுத்தையும் தான் இவன் ஜெயிச்சுட்டானே, எப்படி ஜெயிச்சாங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரெண்ட விசேஷணத்துக்கு போடுறார். அதாவது இந்த தன் முகசியங்கிறது அவனுடைய முகத்துக்கு அட்ஜெக்டிவா போடுறோம் இங்க. முகத்துக்கு அட்ஜெக்டிவ் போடுறச்சு ஸ்வ கேலி லேஷ ஸ்மித நிர்ஜிதேந்துனஹா முகஸ்ய, அதுவும் ஷஷ்டி விபக்தி, இதுவும் ஷஷ்டி விபக்தி சரியா. எப்பேற்பட்ட முகம்னா நிர்ஜித இந்துனஹா முகஸ்ய, இந்துவை ஜெயித்த முகமானது ரைட்டா. இந்த தோஷம் படிச்சாலோ இல்லையோ சாகித்ய தர்ப்பணத்துல, இந்த சமாசத்துல அந்தர்பாவம் பண்ணோம்னா அவிமிருத்த விதேயாம்சம்னு ஒரு தோஷம் சொன்னார் ரைட்டா. அதாவது இந்துவை ஜெயித்தவன் அப்படின்னுட்டு இந்துஹு நிர்ஜிதஹா ஏனன்னு போகணும், அப்போ அந்த முகத்துக்கு பிராதான்யம் வந்துடுறது. இந்த இடத்துல சமாசத்துல போட்டாலும் உத்தேசிய விதேயம் உங்களுக்கு வந்து விதேயம் பிரதானமா இல்லாட்டாலும் தெர் இஸ் அனதர் விதேயம், அது என்ன? பிரதிமான வித்யதேங்கிற விதேயம் இருக்கு, அதனால அவங்களுக்கு வந்து தோஷம் சொல்ல முடியாது இந்த இடத்துல.
ஜெயிச்சுடுத்துன்னு சொல்லல. இங்க வந்து ஸ்மித நிர்ஜித இந்து, அவன் புன்முறுவல் இருக்கோ இல்லையோ, அந்த புன்முறுவல்ல வந்து ஸ்வ கேலி லேச ஸ்மிதம், ஏதோ ஒரு சிறிது விளையாட்டு, அந்த ஒரு விளையாட்டினால் ஒரு ஒரு லேசா அவனுக்கு வந்து ஒரு புன்முறுவல் இருந்துதான், தன்னுடைய விளையாட்டின் துளியான ஒரு முறுவல், ஒரு ஸ்மிதம். அந்த ஸ்மிதத்தினால அவன் அப்படியே இந்துவை ஜெயிச்சுப்பிட்டான். ஹாசம், ஸ்மிதம், மந்தஹாசம் இவைகளெல்லாம் வந்து கவி சமயத்துல வெண்மைன்னு பேரு. அதனால அதனுடைய காந்தியை வந்து சந்திரனோட ஒப்பிடுறோம். அவனுக்கு எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கு நலனுக்கு, அந்த விளையாட்டுகள்ல ஒரு துளி விளையாட்டுங்கிறது என்னன்னா ஸ்மிதம், ஒரு சின்ன புஞ்சிரிப்பு. அந்த புஞ்சிரிப்புங்கிறது அவனுடைய பல விளையாட்டுகளில் ஒரு துளி. சோ ஸ்வ கேலி தன் விளையாட்டுகளின் துளியான லேச ஸ்மித புன்முறுவல் அல்லது அந்த புஞ்சிரிப்பு, அந்த புஞ்சிரிப்பினால் நிர்ஜித இந்துனஹா, ஜெயித் இந்து சந்திரனை ஜெயித்ததான அந்த முகம், ரைட்டா? சோ சந்திரனும் அவுட் ஆங்க. அடுத்தது தாமரைப்பூ எடுக்கணும். தாமரைப்பூ என்ன எடுத்தீங்க? நிஜ அம்ச திரிக் தர்ஜித பத்மசம்பதா. பத்மத்துக்கு வந்து செல்வம்னு இருக்கு, ஏராளமான செல்வங்கள் வைத்துட்டு இருக்கு. ஆனா இவனுடைய நிஜ அம்சம், தன்னுடைய ஒரு அம்சம்னா பார்ட், அ ஸ்மால் பார்ட் ஆஃப் ஹிம், என்னது? திருக்குங்கிறது, பார்வைங்கிறது. அந்த பார்வையினால் அவன் வந்து அப்படியே அந்த தாமரைப்பூவினுடைய என்டையர் செல்வத்தையும் தர்ஜித அதை வந்து பயமுறுத்துறானான், அதை திரஸ்காரம் பண்ணிட்டான்னு அர்த்தம். பயமுறுத்துறாங்கிறது மற்ற பயமுறுத்துறதுன்னா நேர டைரக்டா அவன் வந்து தாமரையினுடைய அழகை வந்து பயமுறுத்துறான்ல, அதாவது தாமரைய வந்து ஒரு கீழ் தள்ளிடுறான்னு அர்த்தம். அதை விட வசதியா இருக்கு இவனுடைய கண்ணினுடைய ஒரு அம்சம். சோ அவனுடைய நிஜ அம்ச, தன்னுடைய ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய திரிக்கு கண்ணினால் தர்ஜித பத்ம சம்பதா, பயமுறுத்தப்பட்ட தாமரை செல்வத்தை உடைய அவனுடைய முகம்னு போகணும். அதை விட எவனுடைய அவனுடைய முகத்தால் அந்த தாமரையினுடைய செல்வத்தையே பயமுறுத்துறான். நீ என்ன நிறைய செல்வத்தை வச்சுருக்கியா, என் கண்ணு ஒரு போர்ஷன் போரும் பாரு அப்படிங்கிறான். அப்படி இப்ப என்ன எடுத்து ரெண்டு உபமானம், பிரசித்தமான உபமானங்களும் போயிடுத்ததுனால, அதை ஜெயிச்சுட்டதுனால உலகத்துல வேற அழகு பொருளே இல்லையாம் கம்பேர் பண்றதுக்கு. தத்வயி ஜித்வர சுந்தராந்தரே ந வித்யதே. அதனால அதத்வயி ஜித்வர சுந்தராந்தரேங்கிறார். அது சமாசம் கொஞ்சம் கஷ்டம் அங்க. எப்படின்னா ஜித்வரம்னு ஜெயசீலம், ஜித்வரம், ஜித்வரம் சுந்தராந்தரம், அந்நது சுந்தரம். சோ ஜெயிக்க தகுந்ததான வேறு ஒரு அழகு பொருள். இப்போ தாமரைப்பூ, சந்திரன், இதை இரண்டையும் தவிர ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேற ஒரு அழகு பொருள் கிடையாது. இதுதான் ஒசத்தியான ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசனா நம்ம வச்சிருக்கோம் முகத்துக்கு. அதை வந்து இவன் இத்தினூண்டு ஒரு சிரிப்புனால வந்து சந்திரனை ஜெயிச்சுட்டான். தன்னுடைய கண்ணினுடைய ஒரு அம்சத்தினால, தன்னுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணினாலேயே அவன் ஜெயிச்சுட்டாங்கிறச்சு. அந்த என்டையர் முகத்தை வச்சுட்டு நம்ம எதோட கம்பேர் பண்ண முடியும்னு கேட்கிறாரு கவி. அப்போ அதத்வயி தத்வயி, அந்த இரண்டு வஸ்துக்கள் இருக்கே, அந்த இரண்டு வஸ்துக்களை தவிர வேறு ஒரு ஜித்வர சுந்தராந்தரம் ந வித்யதே இது அதத்வயிங்கிறார். சரியா? இந்த ரெண்டு பொருளை தவிர வேற பொருள் இல்லை. ஆகையினால என்ன பண்ண முடியும்? சோ அதத்வயி ஜித்வர சுந்தராந்தரே சராச்சரே, இந்த உலகத்தில் சந்திரன், பத்மம் இவைகள் இரண்டையும் தாண்டி வேறு ஒரு ஜெயிப்பதற்கு அழகு பொருள் இல்லாத காரணத்தினால், இல்லாத இந்த உலகத்தில் சராச்சரே தன் முகசிய, அவனுடைய முகத்திற்கு பிரதிமா ந வித்யதே, அழகு இல்லை. இதுக்கெல்லாம் பாவார்த்தம் எழுதணும்னா ஒரு குட்டி கதை மாதிரி தான் எழுதணும். நம்ம அப்படியே வந்து மற்ற ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம்னா, ஈவன் காளிதாசன் ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சுலபமாக வந்து ஒரு
அன்வயம் பண்ணி அந்த அன்வயத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து பாவார்த்தம் எழுதிட்டு போயிடலாம். வேற இவனோடதுக்கு வந்து இவன் எழுதியிருக்கிற மாதிரி நம்மளால பாவார்த்தமே எழுத முடியாது. ஒரே சென்டென்ஸ்ல 10 சென்டென்ஸ் உபயோகப்படுத்தினாதான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷனே வரும். நமக்கு அத்தனை புகுத்தி இருக்காங்களே, அது சமாசத்தினுடைய ஒரு கிரேட்னஸ், கவியினுடைய கிரேட்னஸ். ரெண்டு விஷயம் ஒன்று பார்க்கணும். ஏன்னா ஒரு சமாசத்தில் ஒரு ஒரு சின்ன ஸ்டோரியை அடக்கியிருக்கான். ஸ்வ கேலி லேஷ ஸ்மித நிர்ஜித இந்துனஹா தன் முகஸ்ய, இல்லையா? அது அவனுடைய கிரியேட்டிவிட்டி. எங்க எத்தனை ஒரு ப்ரெசிஷனோடு அவனால் வந்து வார்த்தைகளை போட்டு ஒரு விஷயத்தை அடக்க முடியுங்கிறது தான். இது வந்து இந்த பிரதீபாலங்காரம் நினைக்கிறேன். ஏன்னா உபமானங்களை திரஸ்காரம் பண்றதுனால பிரதீபாலங்காரம், கரெக்டா? வியதிரேக்கம் வேற. அந்த வியதிரேக்கம் என்னன்னா, உங்களுக்கு இப்போ பிரசித்தமான உபமானங்களை தாண்டிலும் இவனோட ஒரு முகமானது ஆதிக்கத்தோட இருக்கிறதுனால வியதிரேக அலங்காரம். அதுக்கப்புறம் காவியலிங்கம். காவியலிங்கம்ங்கிறது என்னன்னா, ஒரு வாக்கியார்த்த காவியலிங்கம், பதார்த்த காவியலிங்கம்னு ரெண்டு. ஜிதோசி மந்த கந்தர்ப்ப மச்சித்தேஸ்தி திரிலோச்சனஹான்னு ஒரு இது, அது வந்து வாக்கியார்த்த காவியலிங்கம்னு பேரு. அதாவது நீ ஜெயிக்கப்ப, ஹே மன்மதனே, நீ ஜெயிக்கப்பட்டுட்ட. ஏன்னா என்னுடைய மனதில் சாட்சாத் பரமசிவன் இருக்கான். அதாவது அந்த திரிலோச்சனஹா, முக்கண்ணனான அந்த பரமசிவன் என்னுடைய மனதில் இருக்கிறான் அப்படிங்கிறது. அந்த மூணாவது கண்ணை ஸ்பெசிஃபை பண்றதுனால மன்மதனை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு என்னால முடியும். ஏன்னா அந்த மூணாவது கண்ணுனால தானே ஜெயிச்சார் சிவன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சமாதானம் கொடுக்கறோம் வாக்கியத்தை வைத்துக்கொண்டு. இதுல ஒரே பதத்தை வச்சுட்டு நம்ம பண்ணோம்னா அப்போ அதுக்கு வந்து பதார்த்த ஹேதுகம் காவியலிங்கம்னு பேரு. இங்க என்ன பண்றாருன்னா, உன்னுடைய முகத்திற்கு பிரதிமா இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்றச்சு, என்னத்தினால உபமா இல்லைங்கிறதுக்கு ரெண்டு பதார்த்தம் கொடுக்கறார். என்ன அந்த ஸ்வகேலிலேஷ ஸ்மித நிர்ஜிதேந்து நகாங்கிறது ஒரு பதம், சமாசமா இருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் இட் அதுக்கு பதசம்யா கொடுத்துதான் நம்ம சமாசம் ஆக்குறோம். அந்த அந்த சமஸ்த பதத்தை ஒரு பதமா ஆக்குறோம். ஸோ விச் மீன்ஸ் அது பதார்த்த ஹேதுக்கம் காவியலிங்கம்னு பேர். புரியுறதோ இல்லையாது? ஓகே. ஸ்வகேலி லேஷ ஸ்மித நிர்ஜிதேந்துனஹா நிஜாம்சத்ருக் தர்ஜித பத்மசம்பதா அதத்வயி ஜித்வர சுந்தராந்தரே நதன்முகஸ்ய பிரதிமா சராச்சரே. இதையே வந்து வேற விதமா சொல்றாரு அடுத்ததுல. சொல்லுங்க. படிங்க. சரோருகம் தஸ்ய திருஷைவ நிர்ஜிதம் ஜிதாஸ்மிதேனேவ விதோரபி ஸ்ரீயா குதஃப் பரம் பவ்யமஹோ மஹியசி ததானனஸ்யோபமிதௌ தரித்ரதா. அதே இன்னும் டிஃப்ரெண்ட் வேற ஐடியாவை வச்சுட்டு சொல்றார். பட் இட் இஸ் தி சேம். அதே சந்திரனையும் வச்சுட்டு பத்மத்தையும் வச்சுட்டு தான் அவர் வந்து வேறு முகமாக, எப்படி சரோருகம், அதாவது அவர் ப்ராபப்ளி யோசிச்சுட்டாரோ நம்ம முதல்ல ரொம்ப கஷ்டமா போட்டுட்டோம் ஸ்லோகத்தை, அதே ஐடியாவை வச்சுட்டு கொஞ்சம் சிம்பிளா ஒரு ஸ்லோகம் போட்டுருவோமேன்னுட்டு அடுத்தது போட்டிருக்காரு நம்ம. சரோருகம் தஸ்ய திருஷைவ நிர்ஜிதம், தஸ்ய திருஷா ஏவ சரோருகம் நிர்ஜிதம், தாமரை பூவானது ஜெயிக்கப்பட்டுடுத்தோம். ஸ்மிதேனைவ புஞ்சிரிப்பினாலேயே விதோரபி ஸ்ரீயா ஜிதாக, ஆனானப்பட்ட சந்திரனுடைய அழகே ஜெயிக்கப்பட்டுடுத்து. குதப்பரமாக பவ்யம், இந்த இடத்துல நான் வந்து வேற என்ன பண்ண முடியும் எனக்கு? பவ்யம்ங்கிறச்சு வாட் இஸ் பாசிபிள், பவிதவ்யம் என்ன பண்ண முடியும் இதுக்கு மேல என்னால அப்படின்னா, ஆர் பவ்யம்ங்கிறச்சு அழகு பொருள், இதை காட்டிலும் வேற என்ன அழகு பொருளுங்கிறது இந்த உலகத்துல இருக்க முடியும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன்? அடாடா, அஹோ தத் ஆனனஸ்ய உபமிதௌ மஹியசி தரித்ரதா. அவனுடைய முகத்தை வந்து உபமிதௌ ஒப்பிடுவதற்கு என்ன இவ்வளவு பெரிய ஒரு ஏழ்மை இருக்கு இந்த உலகத்துலங்கிற தாரித்யம் இருக்கே இப்படி அவனுடைய முகத்தோட கம்பேர் பண்றதுக்கு என்ன? ரொம்ப அழகா சிம்பிளா சொல்லிட்டார் இந்த இடத்துல, இந்த ஸ்லோகத்துல அதே ஐடியா. ஆனா இப்படியும் என்னால எழுத முடியும்னு காமிக்கிறார் பார்த்தேடா. இதுக்கு தான் சொன்னேன், ஸ்டைல் இஸ் வெரி மச் இன் பிட்வீன் நாரிகேல பாக்கம் அண்ட் திராட்சா பாக்கம். முதல் ஸ்லோகத்தை எடுத்தோம்னா நாரிகேல பாக்கம், ரெண்டாவது ஸ்லோகத்தை எடுத்தோம்னா திராட்சா பாக்கம். இதனுடைய மிக்சர் வந்து பல இடங்கள்ல இருக்கும் நீங்க பார்த்தேன்னா. சரோருகம் தஸ்ய திருஷா ஏவ நிர்ஜிதம், தாமரை பூவானது அவனுடைய கண்ணினாலேயே ஜெயிக்கப்பட்டது. ஜிதாகா விதோஹோ அபி ஸ்ரீயா ஸ்மிதேனைவ ஜிதாகா,
அந்த சந்திரனுடைய அழகுகளும் ஸ்மிதேனைவ சிரிப்பினாலேயே ஜெயிக்கப்பட்டது. குதப்பரம் பவ்யம், இவைகளை தாண்டி பரம்னா அந்யத்து வேறு, அபியாம் பரம்னு அர்த்தம். இந்த கமலச்சந்திராபியாம் பரம் அந்யத்து பவ்யம் வஸ்து கிமபி நாஸ்தி. குதஹா, எங்கிருந்து நம்ம பார்க்க முடியும்? அஹோ, தத் ஆனனஸ்ய, அந்த நளனுடைய முகத்திற்கு உபமிதௌ ஒப்பிடுவது என்ற காரியத்தில் மஹியசி தரித்திரதா, ஒரு பெரிய ஒரு தாரித்யமானது இருக்கு ஜனங்களுக்கு. ஜனங்கள் ஒரு கவிகள் மெயினா, ஏன்னா அவன் தானே வர்ணிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இங்க. சரோருஹம் தஸ்ய திருஷைவ நிர்ஜிதம் ஜிதாஸ்மிதேனைவ விதோரபி ஸ்ரியஹ குதஃ பரம் பவ்யம் அஹோ மஹீயசி ததானசஸ்யோபமிதௌ தரித்ரதா. இங்கே காவியலிங்க அலங்காரம். ஸோ தத் ஆனனஸ்ய உபமிதௌ தரித்ரதா அப்படிங்கிறது, உபமிதௌ தரித்ரதா, எப்படி உபமானம் செய்வதற்கு ஒரு தாரித்ரியம் இருக்குங்கிறத நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு சரோருஹம் தஸ்ய திருஷைவ நிர்ஜிதம்ங்கிற வாக்கியத்தை உபயோகப்படுத்தியிருக்கார் இந்த இடத்துல. ஸோ முந்தின ஸ்லோகத்துல பார்த்தோம்னா, இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பதார்த்த ஹேதுக்கம் காவியலிங்கம். இந்த ஸ்லோகமானது வாக்கியார்த்த ஹேதுக்கம் காவியலிங்கத்துக்கு எக்ஸாம்பிள். அதே வியத்திரேக அலங்காரம், நமக்கு அலங்காரம் இது எடுக்கிற மாதிரி இருக்கு, டெக்ஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு, மேனுவல் படிப்போம். सुबालभारस्य तदुत्तमाङ्गदैः समं तमर्येव तुलाभिलाषिणः अनागसे शंसति बालचापलं पुनः पुनः पुच्छ विलोलनच्छलात्। ரொம்ப அழகு. இது என்னன்னா, இந்த சமரிங்கிற மான் இருக்கு, அவனுடைய தலைமுடி கேசங்களை வர்ணிக்கிறார் இங்க. அதை வந்து கம்பேர் பண்றதுக்கு வந்து, இந்த சமரிங்கிற ஒரு மான் இருக்கே, அந்த மானுக்கு வந்து தன்னுடைய ஒரு வால் முடி, அதுக்கு மேல அதுக்கு ரொம்ப ஒரு அபிமானம் ஜாஸ்தியா அந்த சமரிங்கிற மானுக்கு. அது வந்து மவுண்டன் டியர். இதுல சொல்லுவார் குமாரசம்பவத்துல, அந்த சமரி மான்கள் என்ன ராஜா ஒல்லியோ ஹிமவான்ங்கிறவன், ஹிமவத் பர்வதம்ங்கிறது தேவதை வேற, ஹஸ்தி உத்தரசியாம் திஷி தேவதாத்மான்னு வேற சொல்லிட்டார். அவன் பெரிய ராஜா வேற அவனுடைய ராஜ்யத்துக்கு, அவனுக்கு சாமரம் சத்திரம் சாமரம் வீசணும் ஒல்லியோ, அந்த சாமரம் வீசுறதுக்கு இந்த சமரி மான்கள் தான் சாமரம் வீசித்தான் அவனுக்கு. அது மாதிரி இங்க அந்த சமரி மான்களுக்கு வந்து தன்னுடைய வால் முடியில வந்து ரொம்பவும் அபிமானம் ஜாஸ்தி. அதை விட இவனுடைய உத்தமாங்கஜம் மூர்த்தஜம் தா, இவனுடைய முடிகள் இருக்கே கேசம் வந்து ரொம்ப வசதியா இருக்கான். ஸோ அதோட வந்து கம்பேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த மான். எப்படி மானுடைய வாலானது த ஸ்வ வால பாரஸ்ய தத் உத்தமாங்கஜைஹி துல அபிலாஷிணஹா ஸ்வ வால பாரைஹி சமம். ஸோ இப்போ இட்ஸ் உத்தமாங்கஜைஹி சமம் துலாபிலாஷினா ஸ்வபாலபாரஸ்ய சமரி, என்னுடைய வால் வந்து பாவம் அது என்னமோ நளனுடைய கேசத்தோட வந்து கம்பேர் பண்ணிக்கணும்னு பார்த்து, துலா அபிலாஷினா ஒப்பிடுவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு ட்ரை பண்றது, போனா போறது, அதனுடைய தவற மன்னிச்சுடே அப்படிங்கிறான். அது மேல தப்பு இல்லை, அதனால அது வெறும் பால சாப்பலம். அந்த பால சாப்பலம்ங்கிற வேர்டை வந்து ஸ்லேஷையா உபயோகப்படுத்துறார். பால வபயோர் அபேதகங்கிறதுனால வாலங்கிறது வாலுக்கு போகிறது டெய்லுங்கிறதுக்கு, பாலங்கிறச்சே குழந்தை, குழந்தைத்தனம். குழந்தைகளுக்கெல்லாம் வந்து எனக்கு ஜாஸ்தியா இருக்க முடியும் உனக்கு ஜாஸ்தியா இருக்க முடியும்னுட்டு அப்படி இப்படி பின்னல் எடுத்து குழந்தைகள் பாத்துக்கிறது இல்லையா, சின்ன குழந்தை அந்த மாதிரி அது தலையை ஆட்டி ஆட்டி காமிச்சுக்கிறது. அதை போய் நீ வந்து தவறுன்னு எடுத்துக்காத, ஒரு குழந்தையினுடைய ஒரு சாப்பல்யம்னு எடுத்துன்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான். அது திருப்பி திருப்பி தலையாட்டுறது, அந்த வாலை ஆட்டுறது. வருங்க சமரி ஏவ, அந்த சமரிங்கிற மிருக விசேஷம் இருக்கே மான் விசேஷம், அது வந்து தது உத்தமாங்கஜைஹி நளனுடைய கேசங்களுடன் கூட சமம், தது உத்தமாங்கஜைஹி சமம் நள கேசங்களுடன் கூட துலா அபிலாஷினஹா ஒப்பிடுவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு என்ன பண்றது, அநாகசே ஆசைப்பட்டு கொண்டு ஸ்வபாலபாரஸ்ய தன் வால் முடியின் அநாகசே, அநாகசேங்கிறச்சு இது அனபராதாய அபராதம் இல்லாத தன்மையை மறுபடியும் மறுபடியும் புனப் புனகா புச்ச விலோலனச்சலாது வாலை ஆட்டுவது என்ற வியாஜத்தினால் வால சாபலம் சம்சதி
தன்னுடைய குழந்தையின் ஒரு குழந்தைத்தனத்தை, குழந்தையின் சபலத்தன்மையை சம்சதி தெரிவிக்கிறது. அதாவது நான் எதுவுமே பண்ணல, என் மேல தப்பு இல்லை அப்படின்னுட்டு நம்ம தலையை இப்படியும் இப்படியும் ஆட்டுவோமோ இல்லையோ, ஆமா அந்த மாதிரி இந்த வாலி என்ன பண்றதுன்னா, என் பேர்ல தப்பு இல்லை, அநாகசே அனபராதாய ஆர் அபராத அபாவாய, தவறு இல்லாத தன்மைக்காக இது என்ன பண்ணிதுன்னா, புச்ச விலோலனச்சலாது வாலை இப்படியும் அப்படியும் ஆட்டி ஆட்டி, இல்லை நான் தப்பு பண்ணல நான் தப்பு பண்ணல, பால சாபலம் சம்சதி, குழந்தைத்தனம் அதனால தான் அப்படிங்கறது சொல்ற மாதிரி இருக்கான். சரியா? ஏதோ ஐ ட்ரை டு கம்பேர் மை செல்ஃப் வித் ஹிம், ஐ ஷுட் நாட் ஹவ் டன் தட். இதுல போய் என்னை வந்து நீ தப்புன்னு சொல்லாத, ஏதோ ஒரு குழந்தைத்தனம், ஒரு சைல்டிஷ் நேச்சர், அதனால நான் பண்ணிட்டேன், தப்பு இல்லை அப்படிங்கறத தெரிவிக்கிற மாதிரி இருக்கான். ஏதோ அபராத க்ஷமா படம் பண்ணிக்கிறவன். எக்ஸாக்ட்லி, யோசிக்கிறானே. ஸ்வபால பாரஸ்ய, ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸ்வ சமரி மானானது, இந்த சமரிங்கிற மான் விசேஷம் என்ன பண்றது, தது உத்தமாங்கஜைஹி சமம், அவனுடைய கேசங்களுடன் கூட துலா அபிலாஷினாக ஒப்பிடுவதற்கு ஆசைப்படுகின்ற ஸ்வபாலபாரஸ்ய, தன்னுடைய வாலின் பாரத்தின் அநாகசே தவறில்லாத தன்மையை, தவறில்லாத தன்மைக்காக புனப்புனகா மறுபடியும் மறுபடியும் வாலை ஆட்டுவதின் வியாஜம் மூலியமாக பால சாப்பலம் குழந்தைத்தனத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். சம்சதி தெரிவிக்கிறது, சூச்சகத்தியோட நிறுத்திக்கிறார், அது கம்ய உத்பிரேக்ஷா, தெரிவிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றது வந்து அது அந்த இவங்கிறது போடலையோ இல்லையோ இங்க. பல அலங்காரங்கள் இங்கே, ஒன்று புச்ச விலோலன சலாத்துன்னு உபயோகப்படுத்தினதுனால அபநுதி அலங்காரம், ஆமாம் அபநுதி ரைட்டா. அப்புறம் அந்த துலா அபிலாஷினஹாங்கரிச்சு, அல்ல வாலங்கிற சப்தத்துக்கு ரெண்டு மீனிங் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கேச பாலகங் ரெண்டு மீனிங்கும் இருக்கும் இல்லையோ, அது ஸ்லேஷ அலங்காரம். கம்யமானம் உத்ப்ரேக்ஷா ஒன்று, அதுக்கப்புறம் அநாகசே அபராதாய, அபராதத்தை நீ மன்னிச்சுடுன்னு சொல்றதுனால ஒரு ஹேத்து, கம்ய உத்ப்ரேக்ஷாங்கிறச்சு அதுல வந்து கம்யமா இருக்கிறது என்னன்னா ஹேத்து உத்ப்ரேக்ஷா. ஓகேயா? அப்புறம் இந்த அபேத தர்ஷனே அதிசயோக்தி ஒன்று சொல்றார், அது எனக்கு ரொம்ப அழகா படல, அதனால அதிசயோக்தியும் விட்டுருவோம். சரியா? சரி, இதோட வந்து அவனுடைய அங்கங்களை வர்ணிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்திலேருந்து என்ன ஆரம்பிக்க போறாருன்னா, இவனு ஏன்னா அங்க சௌந்தர்யம்னா உடனே நேச்சுரல் எஃபெக்ட, அடுத்தது பெண்கள் இவனை எப்படி பார்த்தா, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் இவனிடத்துல மயங்கி இருந்தா, ஏன்னா இவன் சாட்சாத் மன்மதன மாதிரி இருந்தா, இவனை அடையணுங்கிற ஆசையில அவளுக்குள்ள ஒரு மன்மதனுடைய பிரபாவங்களும் ஏற்பட்டது அப்படின்னு அடுத்த ஒரு ஃபியூ ஸ்லோகம் வந்து மன்மதன் மன்மத ஆசைகள் மற்ற பெண்களுக்கு எப்படி இருந்தது இவனுடைய யௌவனத்தை பார்த்து அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா இட்ஸ் அ நேச்சுரல் ப்ரொக்ரெஷன் தானே. ஒரு சைஷவத்துல அவன் எப்படி இருந்தா அவனுடைய பிரபாவங்கள் எல்லாத்தையும் வர்ணிச்சுட்டு அடுத்தது யௌவனம்னு வர்றச்சே ரூப சௌந்தர்யத்தை வர்ணிக்கணும், அப்போ பெண்கள் இடத்துல எப்படி ஒரு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு அந்த ஒரு பியூட்டிஃபுல்லா கிரமமா எடுத்துட்டு போறார்.